ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியல எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க வந்தோடனே இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே வந்துருவேன் மணிரத்னம் சாருக்கிட்ட ஒரே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைட்டில் ஸ்கோர்லயே ஃபர்ஸ்ட் போடுறது ஏஆர் ரமன் மியூசிக் எனக்கு தெரிஞ்சு எந்த டைரக்டரும் வந்து இவ்வளவு கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க சார் அதுவும் மணி மாதிரி மணி சார் மாதிரி ஆளுங்க வந்து ஏஆர் ரமன் மியூசிக்கல் போட்டதுக்கு அப்புறம் தான் மணிரத்னம் ஃபிலிம்னே வருது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 32 வருஷமா படம் பாக்குறேன் நெவர் சீன் சச் கைண்ட் ஆஃப் ட்ரிபியூட் கிவிங் டு அ மியூசிக் டைரக்டர் உண்மையிலே ஏஆர் ரமன் சார் பிஜிஎம் வந்து படத்தை அல்டிமேட்டுங்க அவர் படம் அவர் 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 பிஜிஎம் அந்த மியூசிக் தான் வந்து படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போர் அடித்ததும் அவரோட இதனால தான் அது வந்து புல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தது கன்ஃபியூஷனே இல்லைங்க செகண்ட் ஹாஃப் வர்றப்ப எல்லாமே கிளியர் ஆகி தியேட்டர் விட்டு வெளியே வரப்ப செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுப்பாங்க ஐ டோன்ட் வாண்ட் டெல் த ஸ்பாய்லர்ஸ் ஆனால் அது வந்து தட் வில் லீட் டு ரியல் ஸ்டோரி ஆஃப் த வெஞ்சன்ஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் வெஞ்சன்ஸ் தான் கவர் பண்ண போகிறாங்க அந்த 2000 பேஜ் இது வந்து இப்போ பாதி கவர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 2.5 hours வந்து சுருக்கிறது இவ்வளோ நேர்த்தியாக ஸ்க்ரீன் பிளே பண்ணுறது மணி சாரால் தான் முடியும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார் மணி சார் வெரி குட் கம் பேக் பை மணிரத்னம் ஹிஸ்ட்ரி பற்றி தான் புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எடுத்திருக்காங்க எதுவும் பெரிய வித்தியாசம் லேகலாக எதுவும் இல்லை கரெக்டாக எடுத்திருக்காங்க எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி ஆதித்த கரிகாலனுக்கு புக்கில் அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது எனக்கு தெரியும் த்ரீ ஹவர்ஸ் போன மாதிரி தெரியல அவ்வளோ இன்னும் எடுத்துருக்கலாம் ஹைலைட்டான சீன் வந்துட்டு அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் பார்க்கலாம் அது ட்விஸ்ட் கொடுத்து நம்மள இது பண்ணியிருக்காங்க இல்லைங்க அந்த மாதிரி இல்லைங்க நானும் வந்து நாவல் படிக்கலைங்க புக்கு படிக்கலை ஆனால் அதோட டவுட்டில் தான் நானும் வந்தது பட் ஆனால் அந்த மாதிரி இல்லவே இல்லைங்க வெளியே வர்றப்ப தேவில் என்னென்ன புக்கில் இருக்கு ஏன்னா என் ஃப்ரெண்டு பக்கத்துலேயே இருந்தார் அவர் படிச்சிருக்காரு ஃபுல் நாவல் படிச்சுட்டாரு எல்லா கேரக்டரும் இருக்குது எதுவுமே எக்ஸ்ட்ரா டோசேஜ் கொடுக்கல நார்மலாக என்ன இருக்கோ அது கரெக்டாக நினச்சிருந்தா திணிச்சிருக்கலாம் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா கேரக்டரே இல்லாமல் கரெக்டாக இருக்கிறது வந்து கரெக்டாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃபில் தான் எல்லா ஒரு கேரக்டரைசேஷனும் என்ன வந்து சூழ்ச்சி நடக்குது எல்லாமே வந்து ப்ராப்பராக ரிவீல் பண்ணி நீட்டாக வந்து ஒரு கோர்வைக்கு எடுத்து வந்துட்டாங்க இன்னதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் தான் பார்க்கணும் செகண்ட் பார்ட்ல தான் அந்த வெஞ்சன்ஸ் பார்ட்டு கவர் ஆகுங்க ஒரு அழகான ஒரு பாயிண்ட் சொன்ன மாதிரி இருந்துச்சு அது அழகாக அப்படியே சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது அது பக்காவாக சூட் ஆயிருக்கு எல்லாரும் ரொம்ப அழகாக சூட் ஆயிருக்கு அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்சனலாக பூங்கோழி கேரக்டர் மட்டும் எனக்கு அந்தளவுக்கு சூட் ஆன மாதிரி தோணலை அது இன்னும் நல்லா ஒருவேளை வந்து அந்த மீனவ பெண் அப்படின்றதுனால அவங்கள எடுத்து போட்டிருக்காங்களா அப்படின்னு தோணுது மற்றபடி அதான் அது மற்றபடி வேறு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது இல்லையே நம்மளுக்கு ஆக்சுவலாக என்னென்ன கேரக்டரைசேஷன் தெரியாது நான் புக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் இதுக்கமாக வேறு என்ன கேரக்டர் வரலாம் அப்படின்ட்டு புக்கு படிக்காதனால இதுக்கமாக யா என்ன கேரக்டர் வரும்னே தெரியாதுல்ல ஸோ அதனால் நம்ம சஜஸ்ட் பண்ண முடியாது பட் இப்போ எடுத்திருக்க வரைக்கும் வந்து அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகாக இருக்குது எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருந்தது நான் எந்த அளவுக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல அதை விட ரொம்ப அழகாகவே எடுத்திருக்காங்க சூப்பராக ப்ரோ சூப்பராக ப்ரோ செம்மையா இது படம் மணிரத்னம் விக்ரம் ஐஸ்வர்யா ராய் ஜெயம் ரவி கார்த்தி இவங்களாம் பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல எல்லாமே சூப்பராக இருக்கு படம் ஏ ரம்மன்ப்பா ஏ ரம்மன் ஏ ரம்மன் தான் ப்ரோ மணிரத்னம் ஸ்க்ரீன் பிளே எப்பவுமே சூப்பராக மேக்கிங் எப்பவுமே சூப்பராக இருக்கும் நல்லா இது படம் ஹைப் எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்குறீங்களா இல்லை ஃபார் ஷுவர் ஏன்னா கடைசியில் டுவர்ட்ஸ் எண்டுக்குமே வந்து ஒரு ஒரு லீடு வச்சு தான் முடிச்சிருக்காங்க செகண்டில் வந்து என்ன ஆக போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சே தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஆல் தி மோர் நான் வந்து படம் ஃபுல்லாக கிரெடிட்ஸ்லாம் முடிச்சு சரி போஸ்ட் கிரெடிட்ஸ் ஏதாவது இருக்குமான்னு நினச்சி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்களையும் துரத்தின பிறந்த வெளியில் வந்தேன் 100 வாட்டி பார்க்கணும் வரலாறு பற்றி இல்லை பார்ட் ஒன்லேயே கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க இன்னும் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்டில் அதிகமாக காட்டுவாங்க ஆ பார்க்கலாம் நெகட்டிவ்ல எதுவுமே இல்லை எல்லாம் ஸ்டோரியே அப்படியே கேரக்டர் சுவிட்ச் எடுத்திருக்காங்க புக்கு நல்லா இருந்தது ஸோ புக் வைஸ் ஜெயராமோட ரோல் நல்லா இருந்தது ஐஸ்வர்யாவோட ரோல் கார்த்திக் அண்ட் த்ரிஷாவோட ரோல் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மூவி நல்லா இல்லை புக்கு டூவாக எடுத்திருந்தாங்க ஸோ நல்லா
கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். கோஸ் கோல்டன் ஈரா படம் கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பரா இருந்தது படம், செம்ம கிராண்டா இருந்தது. எல்லா கரெக்டா சொல்லு. நான் 9 கொடுப்பேன், 9 10 9 கொடுப்பேன். பாகுபலி கம்பேர் பண்ண முடியாது, கற்பனைங்க. அது வந்து பிரம்மாண்டத்துன்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க. ஆனால் இவ வந்து உண்மையில 9th செஞ்சுரிக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. லைட்டிங்லேருந்து எல்லாமே அந்த ரொம்ப அதான் ரொம்ப எக்ஸாட்டிக்காகலாம் பண்ணாமல் என்ன இருக்கோ அந்த டைமில் என்ன இருக்கோ அந்த பீரியாடிக் மூவியில் எப்படி இருக்குமோ அதை ப்ராப்பராக ஸ்கெச் பண்ணி நீட்டாக எடுத்து வந்துட்டாங்க. நயவஞ்சகத்தனம் அதெல்லாம் நிறையா சொல்லுவாங்க, அதை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா வேறு லெவல். அதுமாதிரி வந்தியத்தேவனா வந்து காத்தி தான் வேறு லெவல். அந்த கார்த்திக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கு இருக்க சீன்லாம் வந்து அப்படியே நம்மளை ரசிக்க வைக்கும். நம்மளை வந்து அந்த இடத்துக்கு அப்படியே கூப்பிட்டு போகிற அளவுக்கு சூப்பராக கார்த்தி பண்ணியிருக்காரு. கார்த்தி தான் வேறு லெவல். மறக்காமல் ஃப்ரீஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.